Hello friends, இன்னைக்கு ஒரு chocolate truffle cake பார்க்கலாம் வாங்க. 1 கப் பால்ல அரை lemon பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதல நமக்கு fresh buttermilk கிடைச்சிரும். வேற ஒரு bowl எடுத்துட்டு 1 கப் மைதா மாவு, 3 spoon cocoa powder, 1 teaspoon baking powder, 1/2 teaspoon baking soda, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு eggless cake. நம்ம எக்க்க்கு பதிலா தான் அந்த buttermilk யூஸ் பண்றோம். அந்த பட்டர் மில்க்ல 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் 1 கப் சுகரையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு அந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் கூட mix பண்ணிட்டேன். Mix பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு 1/2 கப் எண்ணெய் அதல ஊத்திக்கணும். லாஸ்ட்ல எண்ணெய் சேக்கறனால கேக் நமக்கு சாஃப்ட்டாவும் மேலே வந்து நமக்கு உடைஞ்சு போகாமையும் வரும். அதனால தான் லாஸ்ட்ல எண்ணெய் சேக்கிறது. கேக் டீன் எடுத்து கீழ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலையும் சுத்தியிலும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் பேட்டர் எடுத்து டின்ல ஊத்தி ஒரு 2 தட்டு தட்டி நம்ம வந்து அடுப்புல வச்சிரலாம். குக்கர்ல தான் செய்றேன். அதுக்கு அப்புறம் கேக்குக்கு மேல ஊத்த நம்ம சாக்லேட் கனா செய்ய போறோம். நான் வந்து அதுக்கு சாக்லேட்டும் கிரீமும் எடுக்க போறேன். லாஸ்ட் டைம் இந்த சாக்லேட் கட் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ கொஞ்சம் பழகிருச்சு. இந்த சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி அது கூட ஃப்ரெஷ் கிரீமை சேர்த்து நம்ம வந்து சாக்லேட் கனா செய்ய போறோம். கேக் நமக்கு ரெடி ஆயிச்சு பாருங்க. அது வெந்திருச்சா வேகலையான்னு பார்க்கிறதுக்கு கேக்ல புளி போட்டு வச்சிருக்கேன் கோலம் போட. பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணி பார்த்தா கேக் சூப்பரா அழகா வந்திருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. கேக் நல்லா ஆற வச்சிட்டு ஒரு ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்த கனாஷ் அது மேல ஊத்திக்கிட்டேன். சைடுலயும் ஒரு டிசைன் அப்படியே கொடுத்துக்கிட்டேன். பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. மேல ஊத்துன அந்த சாக்லேட் கனாஷ் பாருங்க எவ்வளவு ஒரு கிளாஸி லுக் கொடுக்குதுன்னு. கட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். வாவ், அவ்வளோ யம்மியாக சூப்பராக இருந்துச்சுங்க. கேக் செய்யாதவங்க கூட இந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உங்களுக்கும் நல்லா வரும். எனக்கு கேக்கை விட அந்த கன்னா செஞ்ச பாத்திரத்து மேலேயே தான் ஒரே கண்ணாக இருந்துச்சு. அவ்வளோ சாக்லேட் வந்து அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையே எடுத்து நக்கி சாப்பிட்டேன். இது சாப்பிட்றதுக்கு வந்து அந்த டைரி மில்க் சாக்லேட்டு மெல்ட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டில் இருந்துச்சு. காலி பண்ணிட்டேன். கழுவுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டேன். அதனால் ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. 1 கப் ஹாட் வாட்டரை குடிச்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.